விரைவு செய்திகள். அன்னை தெரசாவின் 112வது பிறந்த நாளான இன்று கொல்கத்தாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அன்னை தெரசாவால் தொடங்கப்பட்ட தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் மற்றும் கன்னியாஸ்திரியர்கள் பாடல்கள் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தொண்டு நிறுவனத்தின் மூத்த அதிகாரி மற்றும் பாதிரியாரான தாமஸ் டிசோசா பேசுகையில், அன்னை தெரசாவின் பிறந்த நாளானது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படை மனிதாபிமானத்தை உணர்த்தும் நாள் என்றும், தன் வாழ்நாளில் ஒவ்வொரு வினாடியையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அன்னை தெரசா என்றும் அவர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. கடந்த சில தினங்களாக எடப்பாடியில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு திடீரென கனமழை பெய்தது. இதைத் தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்தது. மேலும் தற்போது வரை அப்பகுதியில் உள்ள விளை நிலங்களில் தேங்கிய நீரை வெளியேற்றும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளிலிருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில், தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக கூடுதல் உபரி நீராக வினாடிக்கு 50,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஒகேனக்கல் ஆறு மற்றும் அதனை ஒட்டியுள்ள அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகைக்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி தடை விதித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 14வது சர்வதேச ஆவணம் மற்றும் குறும்பட விழா இன்று நடைபெற உள்ளது. சலாச்சித்ரா அகாடமி சார்பில் நடத்தப்படும் இந்த திரைப்பட விழாவை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைக்கிறார். 6 நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் இருந்து 861 ஆவணம் மற்றும் குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளன. விழாவின் சிறப்பம்சமாக தற்போது உக்ரைனில் நடைபெற்று வரும் போர் குறித்து உருவாக்கப்பட்ட மரியோபோலிஸ் 2 என்ற ஆவணப்படம் முதல் திரைப்படமாக திரையிடப்பட உள்ளது.